தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். மாற்றியமைக்க நாம் தயார், விசேட உரையில் கோட்டாபய விடுத்துள்ள அழைப்பு. மைத்திரியின் ஆச்சரியமான இறுதி அத்தியாயமா. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை ஆரம்பம், இன்று முதல் அமுலாகும் நடைமுறை. 20 இடங்களில் மாயமான ஆண் பெண் சடலங்களாக மீட்பு. வாகன இறக்குமதி தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய வெளியிட்ட தகவல். கோட்டாபயவின் கொள்கை விளக்க உரை மிக மோசமானது. மரக்கறிகளின் விலைகளில் வீழ்ச்சி. தலைநிதி திசையில் இன்று மாலையுடன் மின்னுற்பத்தி இல்லை. இலங்கையில் 5வது கொரோனா அலை உருவாகும் அபாயம். சுற்றுலா விடுதிகள் உணவகங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வவுனியாவில் தப்பியோடிய கைதிக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இன்று பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மின்சார துண்டிப்பு இடம்பெறும். தொடர்வன விரிவான செய்திகள். ஜனாதிபதியாக தாம் நாட்டின் அனைத்து இன மக்களுக்கும் பொறுப்பு கூறும் ஒருவராக இருப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாடு பல மாதங்களாக மூடப்பட்டிருந்ததால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வருமானம், சுற்றுலாத்துறை, ஆடை தொழில்துறை பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பாரிய செலவினங்கள் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்ததாகவும் ஜனாதிபதி கூறினார். எனினும் இன்று சாதாரண வாழ்க்கையை மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாடாளுமன்றில் அக்ராசன உரையை நிகழ்த்திய ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். 2022 வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பு நிறைவடைந்ததை அடுத்து 9வது நாடாளுமன்றத்தின் 1வது கூட்டத்தொடரை ஜனாதிபதி கடந்த டிசம்பர் மாதம் 12வது முடிவுக்கு கொண்டு வந்தார். அரசியலமைப்பின் 70வது சரத்திற்கு அமைய ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் பிரகாரம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முடிவுக்கு கொண்டு வந்தார். நாடாளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடர் ஜனவரி மாதம் 18வது வரை ஜனாதிபதியினால் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் 9வது நாடாளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் இன்று காலை 10 மணிக்கு வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. தனது அக்ராசன உரையில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, கோவிட் பாதிப்புக்கு மத்தியிலும் நீண்டகால அபிவிருத்திகள் கைவிடப்படவில்லை. தமது அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளது. 5 வருட காலப்பகுதியில் 3 வருட காலத்தில் பாரிய விடங்களை நிறைவேற்றக்கூடியதாக இருந்தது. தமது அரசாங்கம் மனித உரிமை மீறல்களுக்கு இடமளிக்கவில்லை. எதிர்காலத்திலும் அதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது. சமாதானமான நாடு ஒன்றை கட்டியெழுப்ப வேண்டியது அவசியம். அதற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஜனாதிபதி அழைப்பு விடுத்தார். காணாமல் போனோர் விடயம் ஒரு பிரிவினருக்கு மாத்திரமான பிரச்சினை அல்ல. எனவே இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி உறுதியளித்தார். தமிழீழ விடுதலை புலிகள் சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தை காலத்திற்கு ஏற்ற வகையில் மாற்றியமைக்க தான் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். அத்துடன் சர்வதேசத்தின் பரிந்துரைக்கு பதிலளிக்க நாடு தயாராக இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். நான் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் சிறிகொத்தவிற்கு சென்று ஐக்கிய தேசிய கட்சியில் அங்கத்துவத்தை கோரியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? இது மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக தெரிவான புதிதில் ஒரு நாள் சிரித்தவாறு சில ஊடகவியலாளர்களிடம் எழுப்பிய கேள்வி. என்ன நடக்கும்? நீங்கள் அங்கத்துவத்தை பெற்றவுடன் நீங்கள் அந்த கட்சியின் தலைவராகி இருப்பீர்கள் என அங்கிருந்த ஊடகவியலாளர் ஒருவர் கூறினார். ஐக்கிய தேசிய கட்சியின் யாப்புக்கு அமைய அந்த கட்சியின் உறுப்பினர் ஒருவர் ஜனாதிபதியாக பதவிக்கு வந்தால் கட்டாயம் அவர் கட்சியின் தலைவர் ஆவார் என்று சரத்தை நினைவுபடுத்திய அந்த ஊடகவியலாளர் இதனை கூறினார். உண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக வர வேண்டும் என்ற எண்ணம் மைத்திரிக்கு இருந்ததா? அதனை கூற முடியாது. எனினும் மைத்திரி வெற்றி பெற்ற நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு மைத்திரிக்கு அங்கத்துவத்தை வழங்கி கட்சியின் தலைவர் பதவியை வழங்கியிருந்தால் இன்று மருந்துக்கு கூட ராஜபக்ஷவினரை கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கும். அப்படியானால் தற்போதும் ஐக்கிய தேசிய கட்சி நாட்டை ஆட்சி செய்திருக்கும். இதனை வேறு எவரையும் விட ரணில் விக்ரமசிங்கே நன்றாக அறிந்தவராக இருந்தார். இதனால் ஐக்கிய தேசிய கட்சியையும் மைத்திரியையும் பிரித்து வைக்கும் தேவை அவருக்கு இருந்தது. 2015 மைத்ரிபால சிறிசேன பொது தேர்தலை அறிவித்து மஹிந்தவுக்கு வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பை வழங்கியுள்ளார் என்பதனை அன்றைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பொது தேர்தல் பிரசார குழுவின் கூட்டத்திலேயே அறிந்து கொண்டார்.
தரமாய்ந்த புலமை பரிசில் பரீட்சை பரீட்சார்த்திகளை இலக்காக கொண்ட கல்வி வகுப்புகள், விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகளை ஏற்பாடு செய்தல் இன்று நள்ளிரவு முதல் பரீட்சை முடியும் வரை தடை செய்யப்பட்டுள்ளது. புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் போலி வினாத்தாள்களை அச்சிடுதல், விநியோகித்தல் மற்றும் மின்னணு அல்லது அச்சிடப்பட்ட ஊடகங்கள் மூலம் சுவரொட்டிகள், பதாகைகள் வெளியிடுதல் அல்லது அவற்றை வைத்திருப்பது போன்றவற்றுக்கு தடை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறும் நபர்களின் மீது பொது சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்படும் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. இதற்கிடையில் கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தை இலக்காக கொண்ட கல்வி வகுப்புகள் மற்றும் பிற தொடர்புடைய நடவடிக்கைகளுக்கும் எதிர்வரும் 1ஆம் தேதி நள்ளிரவு முதல் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை தடை விதிக்கப்படும். பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசீன அறிக்கையொன்றில் இதனை தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சை பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் மார்ச் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கேகாலை, களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் இருவேறு பிரதேசங்களில் காணாமல் போன இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன என்று போலீஸ் ஊடகப்பிரிவு இன்று தெரிவித்துள்ளது. இதற்கமைவாக கேகாலை தெஹியோவிட்ட போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சிறிய மலைப்பகுதியில் கட்குழியிலிருந்து ஆண் ஒருவரின் சடலத்தை தெஹியோவிட்ட போலீசார் மீட்டுள்ளனர். அட்டலகம வடக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த 45 வயது நபரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. குறித்த நபர் காணாமல் போயிருந்த நிலையிலேயே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதேவேளை களுத்துறை அலுக்கம பிரதேசத்தில் காணாமல் போயிருந்த பெண்ணோர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அலுக்கம புளியங்குளம் பிரதேசத்தை சேர்ந்த 57 வயதுடைய பெண்ணை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். செங்கல் உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து குறித்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பிரதேச மக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைவாகவே சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான வாகன இறக்குமதியில் மின்சார வாகனங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று அரசாங்கத்தின் கொள்கை உரை நிகழ்த்திய ஜனாதிபதி இந்த தகவலை வெளியிட்டார். நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற எண்ணெயில் 70% வாகனங்களுக்காகவே பயன்படுத்தப்படுகிறது. மின் உற்பத்திக்காக 21% கைத்தொழில் துறைக்காக 4% பயன்படுகிறது. இவ்வாறான நிலையில் எதிர்காலத்தில் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் போது மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை இறக்குமதி செய்ய அதிக முன்னுரிமை வழங்கப்படும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தமது அரசாங்கத்தின் கொள்கை தொடர்பாக இன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆற்றிய உரை மிக மோசமான உரை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் இதனை தெரிவித்தார். 9வது நாடாளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி இன்று அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரையை ஆற்றினார். இதன்போது அவர் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு குறித்து எந்தவிதமான காத்திரமான விடயத்தையும் முன்வைக்கவில்லை. மாறாக அரசியல் கொள்கைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அரசாங்கத்தின் வாழ்வாதார செயற்பாடுகளில் ஒத்துழைக்க வேண்டும் என்று வடக்கு கிழக்கு பிரதிநிதிகளுக்கு அவர் அழைப்பு விடுத்ததில் எவ்வித யதார்த்தமும் இல்லை என்று சுமந்திரன் குறிப்பிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கொள்கைக்காகவே மக்கள் அதற்கு வாக்களித்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியுள்ளனர். எனில் அந்த கொள்கைகளை விட்டுவிட்டு எவ்வாறு செயற்பட முடியும் என்றும் சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மரக்கறிகளின் விலைகள் குறைந்துள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் பாந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு காரணமாக பொதுமக்கள் பருப்பு மற்றும் உருளைக்கிழங்கு ஆகியவற்றின் நுகர்வு அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு காரணமாக பொதுமக்கள் அதனை கொள்வனவு செய்வதை குறைத்துக் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் காரணமாக மரக்கறிகளின் விலைகள் சடுதியாக குறைவடைந்துள்ளதாக அமைச்சர் பாந்துல குணவர்தன குறிப்பிட்டுள்ளார். இன்றைய தினத்திற்குள் கரிய எண்ணெய் கூட்டுத்தாபனத்தினால் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான எரிபொருளை வழங்காவிட்டால் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மின்சார துண்டிப்பு இடம்பெறும் என இலங்கை மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் மின்சார தேவையில் 70% உற்பத்தி அனல் மின் நிலையங்களூடாகவே பூர்த்தி செய்யப்படுவதாக அந்த சங்கத்தின் செயலாளர் தாம்மிக விமலரத்ன தெரிவித்துள்ளார். 22% மின்சாரம் நீர்மின் உற்பத்திக்காக விநியோகிக்கப்படுகிறது. சகல மின் உற்பத்தி நிலையங்களும் டீசல் மூலமே இயங்குகின்றன. கலனி திசையில் உள்ள ஒரு மின் உற்பத்தி நிலையம் மாத்திரம் டீசலுக்கு மேலதிகமாக நெப்டாவை பயன்படுத்தி இயக்க முடியும். நெப்டா தற்போது முழுமையாக தீர்ந்துள்ளது. இன்று மாலை 5 மணி வரை மாத்திரம் மின் உற்பத்தி நிலையங்கள் இயங்குவதற்கு தேவையான டீசல் கையிருப்பில் உள்ளது. அதன் பின்னர் 3000 மெகாவாட் மின்சாரத்தை வழங்க முடியாத நிலை ஏற்படும். இது ஒரு பாரிய பிரச்சினையாகும். அதே நேரம் சப்புகஸ்கந்த நிலையத்திற்கான எரிபொருள் இன்று நண்புகளுடன் தீர்ந்துவிடும். இதனால் மேலும் 168 மெகாவாட் மின்சாரத்தை விநியோகிக்க முடியாத நிலை ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் பிறழ்வால் நாட்டில் 5வது கொரோனா அலை உருவாகும் அபாயம் இருப்பதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது. நீண்ட வார இறுதியில் பொது ஒன்று கூடல்களால் அடுத்த 2 வாரங்களில் பதிவாகும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என அந்த சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினரான வைத்தியர் பிரசாத் ரணவீர தெரிவித்தார்.
பிறழ்வின் ஆதிக்கம் பரவும் தன்மையால் நோய் தொற்றுகளின் எண்ணிக்கையில் ஒரு உயர்வு ஏற்படும் சாத்தியம் இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். கொரோனா வைரசின் எதிர்காலம் நிச்சயமற்றதாக இருப்பதால் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் புதிய பிறழ்வுகளை அடையாளம் காணும் சோதனையை முன்னெடுப்பதற்கு நாட்டின் பிற பல்கலைக்கழகங்களிலும் வசதியை ஏற்படுத்துமாறு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் மாத்திரமே தற்போது இலங்கையில் தொடர்புடைய சோதனைகளை முன்னெடுக்கும் ஒரே இடம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமென்று கொள்கையை பின்பற்றுகின்ற விடுதிகள் மற்றும் உணவகங்களது அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என்று இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் இயங்கும் சில உணவகங்கள் மற்றும் விடுதிகள் வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமென்று கொள்கையை பின்பற்றி இலங்கையர்களை புறக்கணித்த சந்தர்ப்பங்கள் பதிவாகியுள்ளன. இது தொடர்பான பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சுற்றுலாத்துறை வீழ்ச்சி கண்ட சமயத்தில் அதிலிருந்து மீள்வதற்கு உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் பெரும் பங்களிப்பை செய்தனர். இதேபோன்று நாட்டின் அரசியல் யாப்பின்படி நாட்டின் சகல பிரஜைகளும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று சுற்றுலாத்துறை அபிவிருத்தி சபை தெரிவித்துள்ளது. வவுனியாவில் விளக்கமறியல் சிறைச்சாலையிலிருந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட கைதி ஒருவர் தப்பியோடியுள்ளார். இதனை அடுத்து விரைந்து செயற்பட்ட போலீசார் குறித்த கைதியை மீளவும் கைது செய்துள்ளனர். நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் வவுனியா தோணிக்கல் பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு தப்பியோடியுள்ளார். இதனை அடுத்து குறித்த நபரை தேடும் பணியில் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களும் போலீசாரும் இணைந்து முன்னெடுத்திருந்தனர். போலீசார் துரிதமாக செயற்பட்டு வவுனியாவின் பல்வேறு பகுதிகளிலும் சிசிடிவி கேமராவின் உதவியுடன் தேடுதலை மேற்கொண்ட குறித்த நபரை மீளவும் கைது செய்துள்ளனர். இன்றைய தினத்திற்குள் கனிய எண்ணெய் கூட்டுத்தாபனத்தினால் மின் உற்பத்தி நிலையங்களுக்கு தேவையான எரிபொருளை வழங்காவிட்டால் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மின்சார துண்டிப்பு இடம்பெறும் என இலங்கை மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் மின்சார தேவையில் 70% உற்பத்தி அனல் மின் நிலையங்களின் ஊடாகவே பூர்த்தி செய்யப்படுவதாக அந்த சங்கத்தின் செயலாளர் தாம்பிக விமலராத்னக் தெரிவித்தார். 22% மின்சாரம் நீர்மின் உற்பத்தி ஊடாக விநியோகிக்கப்படுகின்றன. சகல மின் உற்பத்தி நிலையங்களும் டீசல் மூலமே இயங்குகின்றன. கலனி திசையில் உள்ள ஒரு மின் உற்பத்தி நிலையம் மாத்திரம் டீசலுக்கு மேலதிகமாக நெப்டாவை பயன்படுத்தி இயக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.